அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பருப்பு போட்டு கீரை குழம்பு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல, ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பும் ஒரு கால் டம்ளர் வந்து பாசிப்பருப்பும் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சு குக்கர்ல போட்டிருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அஞ்சாறு பல் பூண்டு, ஒரு ரெண்டு தக்காளி. நீங்கள் முந்தின நாளே க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நான் இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை குக்கரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், இப்போ வாஷ் பண்ணியாச்சு, குக்கர்லேயும் சேர்த்தியாச்சு. இப்போ ரெண்டு அல்லது மூணு விசில் விட்டுக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம், கால் டீஸ்பூன் உளுந்த பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு போல, பத்து போல சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். விசில் இறங்கிருச்சு, களி எடுத்து இப்போ இந்த தாளிப்பில் சேர்த்திக்கலாம். குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையானங்கிற உப்பு சேர்த்திக்கலாம். இந்த பருப்பையும் கீரையும் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நல்லா தளத்தலன்னு கொதிச்சிருச்சு பாருங்கள். சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறம், பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பருப்பையும் கீரையும் கடைஞ்சதை ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு தேவையானங்கிற தண்ணியும் ஊற்றிக்கிங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சு, இப்போ நல்லாவும் கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குயிக்காகவும் ரெடி ஆகிடும். நீங்கள் வேணும்னா புளி கரைச்சல் விட்டுக்கலாம். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.